அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 17 ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. இன்று 2 சூராக்கள் ஓதப்பட்டன. 1 சூரா அல் அம்பியா, நபிமார்கள் என்று இதற்கு பெயர். இன்னொரு சூரா சூரத்துல் ஹஜ். இந்த 2 சூராக்கள் இன்று ஓதி முடிக்கப்பட்டன. அருமையானவர்களே, இன்று ஓதப்பட்ட இந்த 2 சூராக்களிலே, இன்று ஓதப்பட்ட சூராக்களிலே சூரா அல் ஹஜ் என்ற அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அலம் தர, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், யஸ்ஜுது லஹு, அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி சஜிதா செய்கிறார்கள், மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்லி வஷ்ஷம்சு வல் கமரு வன்னு ஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாபு வகசீரு மினன்னாஸ். வானங்களில் உள்ளவைகளும், மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்லி, பூமியில் உள்ளவைகளும், அதன் பிறகு வல் கமரு வஷ்ஷம்சு சூரியனும், வல் கமரு சந்திரனும், வன்னு ஜூமு நட்சத்திரங்களும், வல் ஜிபாலு இன்னும் மலைகளும், அதாவது மலைகளும், வல் ஜிபாலு வஷ்ஷஜரு மரங்களும், வத்தவாபு கால்நடைகளும் உயிரினங்கள் அனைத்தும், வத்தவாபு வகசீரு மினன்னாஸ் மனிதர்களிலே அதிகமானவர்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறார்கள், வகசீரு ஹக்க அலைஹில் ஆதாம் இன்னும் மனிதர்களிலே பெரும்பான்மையோனர் மீது, பெரும்பான்மையானவர்களின் மீது அல்லாஹினுடைய வேதனை கடமையாகிவிட்டது, வக்கத்தீரும் ஹக்க அலைகில் ஆதாம். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யுஹுனில்லா, யாரை அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டானோ, ஃபமாலஹு மின் முக்ரி, அவரை ஒருபோதும் யாரும் கண்ணியப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இதில் என்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் எதை கொண்டு, அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக சஜிதா செய்வதின் மூலமாக. யார் அல்லாஹுக்கு சஜிதா செய்வதை மறுக்கிறார்களோ அவர்கள் கேவலப்பட்டவர்கள், அவர்களுக்கு இழிவுதான், அவர்களுக்கு நிச்சயமாக கேவலம்தான் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுறார். ஆனால் பூமியிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் அல்லாஹ்வை சஜிதா செய்கின்றன, நமக்கு தெரியாது. சூரா பனு இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் நேற்றைக்கு முந்தைய தினம் கூட ஓதப்பட்டது, வயும் மின் ஷையின் இல்லா யுசப்பிஹு பிஹம்திஹி வலாகில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களும், பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் இல்லா யுசப்பிஹு பிஹம்திஹி, அந்த அல்லாஹினுடைய புகழை சொல்லி தஸ்பீஹ் செய்கின்றன, வலாகில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அதனுடைய தஸ்பீஹை நீங்கள் ஒருபோதும் உணர மாட்டீர்கள், அது தஸ்பீஹ் செய்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய உணவு தஸ்பீஹ் செய்கின்றது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிறது இல்லையா, நாம தஸ்பீஹ் செய்கிறோமோ இல்லையோ அந்த உணவு தஸ்பீஹ் செய்கிறது. ஒவ்வொரு வஸ்தும் தஸ்பீஹ் செய்கின்றன. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அதிகமான சூராக்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு தெரியும், சப்பஹலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். இதெல்லாம் என்ன தெரியுமா அர்த்தம், வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, நமக்கு விளங்காது. இது ஒரு, இது இன்ஷால்லா இன்னொரு நாள் இன்ஷால்லா பேசுவோம். கண்ணியமானவர்களே, எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், அது தஸ்பீஹ் செய்வதை நம்மால் உணர முடியாதது போல ஒவ்வொரு வஸ்தும் அல்லாஹுவுக்கு சஜிதா செய்கின்றன, அது நமக்கு தெரியாது. அது எப்படி சஜிதா செய்வதற்கு ஏவப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு சஜிதா செய்கின்றன, நமக்கு தெரியாது. ஆனால் மறுக்கக்கூடிய ஒரே இனம் யார் என்று சொன்னால் மனிதன் மட்டும்தான். மனுஷன் மட்டும்தான் என்ன செய்யறான், பாடுபாடு பார்க்கறான், பாகுபாடு பார்க்கறான், எப்படி அல்லாஹ்வை நான் சஜிதா செய்வேன், அல்லாஹ்வை சஜிதா பண்ண மாட்டேன், இன்னொருத்துக்கு தான் சஜிதா பண்ணுவேன், இப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் பார்த்து அல்லாஹ்வை மறுக்கிறது ஒரே இனம் யாருன்னு சொன்னா மனிதன் ஜின், இந்த இனங்கள் தான். ஆனா இந்த ரெண்டு இனம் தான் அறிவாளியான இனம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சில நேரங்களில் அறிவு கூட சில நேரங்களில் ஆபத்தா மாறிடும். சரி, இந்த ஒரு விஷயத்துல அல்லாஹு தஆலா முந்தைய அத்தியாயத்தில் சூரா அல் அம்பியா என்ற அத்தியாயத்தில் நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தெளிவாக, அதாவது சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கின்றான். முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை சொன்னான்,
ரெண்டாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். மூன்றாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். நான்காவது அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னான். நான் ஐந்தாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். ஆறாவது தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். இப்போ இதில் சொல்லப்பட்ட இந்த நபிமார்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான், ஏதோ ஒரு வகையில் சோதனை கொடுத்தான். ஆனால் அந்த சோதனைகள் அனைத்தையும் கடந்து அவர்கள் அல்லாஹுக்கு மட்டுமே வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுகிறான். அந்த சோதனையில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும், அல்லாஹுக்குத்தான் நாம் வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிடிப்போடு நாம் இருந்தோமையானால் நாம் அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற முடியும். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று இருந்த அரசாங்கத்தின் மூலமாக பயங்கரமாக கொடுமை செய்யப்பட்டு நெருப்பிலிடப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய இஸ்திகாமத் என்ற உறுதித்தன்மையின் காரணத்தினால் காப்பாற்றினான். இரண்டாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயங்கரமாக அந்த மக்களால் அடிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள். அவர்களும் கடைசி வரை அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூன்றாவது இதுவும் ஒரு சோதனை தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பெரிய அரசாங்கத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த அரசாங்கத்தின் மூலமாகவோ செல்வாக்கின் மூலமாகவோ அல்லாஹ்வை மறக்கவில்லை. இது ஒரு பெரிய சோதனை. நல்லா புரிஞ்சுக்கிறனும், நமக்கு வழங்கப்பட்ட இரண்டு விதமான சோதனைகள், ஒன்று கஷ்டம் கொடுத்து சோதிப்பது, இன்னொன்று செழிப்பை கொடுத்து சோதிப்பது. இந்த ரெண்டு சோதனைகளில் பெரிய சோதனை என்ன தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செழிப்பு தான். காரணம், கஷ்டம் வரும்போது அல்லாஹ்வை தானா மனசு நினைக்க சொல்லும், ஆனால் செழிப்பு வந்தா தானா மறக்க சொல்லும். யார்ட்டையாவது பெரியவங்கள்ட்ட போய் நம்ம துவா செய்ய சொல்லும் போது சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கணும் துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் துவா அவரும் துவா செய்வார், பெரியவங்களும் சேர்ந்து துவா செய்வாங்க, பெற்றோர்களும் சேர்ந்து துவா செய்வாங்க. துவா செஞ்சு 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 கடைசியாக அவர் கடை வச்சிருவார். கடை வச்ச உடனே பள்ளியாசு பக்கமே ஆளை பார்க்க முடியாது. என்னங்க, வியாபாரம் ரொம்ப பிஸியாக இருக்குது, காலையில் போனால் நைட்டு தான் திரும்பி வர்றேன், என்னால் பள்ளியாசு பக்கம் கூட வர முடியலை, கடையில் ஒரு ஒதுக்குப்புறமாக முசல்லா போட்டு தொழுகிறேன் பார், இன்னொரு பக்கத்தில் ஒரு கடை வருது துவா செய்யம்பார், அந்த கடை கிடைச்சிரும், அதுக்கப்புறம் அந்த கடையில் போடக்கூடிய முசல்லா கூட எடுத்துருவார். காரணம் துவா செய்யறதுக்கோ தொழுகிறதுக்கோ நேரம் கிடைக்காது. ஆக செழிப்பை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். வறுமையை கொடுத்து சோதிப்பதை விட வளமான வாழ்க்கையை கொடுத்து சோதிப்பது தான் பயங்கரமானது. அதில் தான் நமக்கு ரொம்ப ஃபெயில் ஆயிடும். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சா, உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய மாபெரும் அரசாங்கத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்ததா சொல்கிறான். அப்படி கொடுத்தும் அவர்கள் அல்லாஹ்வை மறுக்கவில்லை, மறக்கவில்லை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ரெண்டாவது. மூணாவது சோதனை. நாலாவது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடல் ரீதியாக பெரும் அதாவது பெரும் பாதிப்பை அல்லாஹ் உண்டாக்கி அவர்களை சோதித்தான். ஆனால் அது அல்லாஹ் உண்டாக்கவில்லை, ஷைத்தான் அவருடைய நாசியின் மூலமாக விஷக்காற்றை ஊதினான். அதன் காரணத்தினால் அவருடைய மேனியிலே கொப்புளங்கள் கிளம்பின, பயங்கரமாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த ஊர் மக்களால் எவ்வளவு மதிக்கப்பட்டார்களோ, பெரிய அந்த ஊரினுடைய ஜமீன்தாரை போன்று பெரிய சொத்து சுகத்துக்கு ஆளாக இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா சொத்துக்களும் தீக்கிரையாகி குடும்பமெல்லாம் அவர்களை விட்டு பிரிந்து மேனியிலும் கொப்புளங்கள் எழுந்து அவர்களுடைய மேனியிலே யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு சோதனையை அல்லாஹ் உண்டாக்கிய போதும் கூட அவர்கள் அல்லாஹ் மட்டுமே திக்ர் செஞ்சார், அல்லாஹ் மட்டுமே கூப்பிட்டாங்க. எனக்கு பெரிய நோவினை ஏற்பட்டுருச்சு, யாழ்லா நீ தான் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிற. அப்போ கூட நபிமார்களுடைய தன்மையை பாருங்க, எனக்கு நல்ல சுகத்தை கொடுன்னு கேட்கிறேன், நீ ரொம்ப இறக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். அப்படின்னா அர்த்தம் என்ன, என் மேலே இறக்கப்படி யா அல்லாஹ், எனக்கு நல்ல சுகத்தை கொடு யா அல்லாஹ், அப்படி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் நல்ல சுகத்தை கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய சோதனை, மக்களின் மூலமாக கொடுக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட சோதனை, அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இயற்கையான பொருட்களின் மூலமாக சோதனை உண்டாக்குனான். மீன் அவர்களை விழுங்கியது. 40 நாட்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து என்ன செய்தார்கள், சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹதீஸில் வருது, அந்த தஸ்பீஹ் தான் அவர்களுக்கு உணவாக இருந்தது. தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு பானம் இல்லை, உணவு இல்லை, ஒண்ணுமே இல்லை. 40 நாள் உயிர் வாழ்றாங்க, எப்படி
எப்படி உயிர் வாழ்ந்தார்கள்? நான்கு பக்கமும் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே மூடு முடங்கி போய் கிடக்கிறார்கள். மூச்சு விடுவதற்கு கூட வழி இல்லை, ஆனால் அல்லாஹ் மூச்சை கொடுத்தான். எதற்காக, என்ன காரணம்? தஸ்பி, அல்லாஹ்வை நம்பி தஸ்பி ஓதிக்கிட்டே இருந்தான். எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அந்த தஸ்பி மனிதனை காப்பாற்றும். இப்ப சொன்னோம்ல, எல்லா வஸ்துக்களினுடைய தஸ்பி எல்லா வஸ்துக்களும் செய்கின்றன. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய வசியத்திலே ஒரு விஷயத்தை சொல்வார்கள். என்ன சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், இரண்டு விஷயங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இரண்டு விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பற்றி பிடிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். காரணம், அதை தராசினுடைய ஒரு வளையத்தின் மீது வைக்கப்பட்டால் அனைத்து அது அந்த தன்னுடைய கணத்தின் காரணத்தினால் சுக்குநூறாகிவிடும், உடைந்து விடும். அப்படிப்பட்ட கணம் கண்ணியம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு இருக்கிறது. இன்னொன்று சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி என்ற தஸ்பீகை ஓதிக்கொண்டே இருங்கள். காரணம், இந்த தஸ்பீக தான் எல்லா வஸ்துக்களினுடைய உணவாக இருக்கிறது, எல்லா வஸ்துக்களினுடைய உணவாக இருக்கிறது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். ரெண்டு விஷயத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், ஒன்று இணை வைத்தல், இன்னொன்று பெருமை அடித்தல். இந்த நாலு விஷயத்தையும் தன்னுடைய மக்களுக்கு வசியத் செய்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, அப்ப தஸ்பீங்கிறது எல்லா பொருட்களின் உணவு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் 40 நாட்கள் இந்த தஸ்பீக தான் உணவாக இருந்தன. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு சோதனையிலும் 40 நாள் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால 40 நாளைக்கு பிறகு அல்லாஹ் காப்பாத்தி அவர்களை வெற்றி பெற வைத்தான். அதே போல நம்ம குடும்ப வாழ்க்கையில சோதனை. சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய வயசா போயும் என்ன செய்யல, குழந்தை இல்லை. நேற்று சொன்னோம்ல, நேற்று அந்த விஷயத்தை நம்ம சொல்லி காட்டோம், குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூப்பிட்டான், வஸக்கரியா இது நாதா ரப்பஹு. இந்த இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டான், வஸக்கரியா இது நாதா ரப்பஹு ரப்பிலா ததர்னி ஃபர்தன், எல்லாம் என்னை தனிமைப்படுத்திடாதயா அல்லாஹ், குழந்தை பாக்கியம் இல்லாம எனக்கு பிறகு வழித்தோன்றல் வரணும், என்னை தனிமைப்படுத்திடாத. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் வழித்தோன்றல்கள் தொடர்ந்து வரணும், அப்ப நீ ஒரு குழந்தையை தந்தாதான் எனக்கு அந்த வழித்தோட தொடர்ச்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, அவர்களுக்கு குடும்பத்தை கொடுத்தான், அவர்களுக்கு நல்ல குழந்தைய கொடுத்தான், நல்ல குர்ஆன் மூலமா சொல்லி காட்டுறான். இது எல்லாமே சோதனை தான், இது எல்லாமே சோதனை. கடைசியா ஒரு ஆளை பத்தி எல்லாம் சொல்றான், யார் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபஹ்னா ஃபீஹா மின் ரூஹினா. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அதாவது மர்மங்களை அவர்கள் ரகசியமாக, பத்தினியாக இருந்தார்கள், பரிசுத்தமான பெண்ணாக இருந்தார்கள், ஆனால் நாம் அவர்களை அவர்களுக்கு ரூஹ் ஊதினோம், அதன் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்டானார்கள். இது பொது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. அல்லாஹ் சொல்றான் இது ரஹமத்துண்டு, ஆனா மக்களுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு பெரிய பாதிப்பு, சோதனை. காரணம் என்னன்னு சொன்னா, இயற்கைக்கு மாற்றமான ஒரு குழந்தை உண்டாகுது, இது யார் ஏத்துக்கிடுவா? ஆனா அந்த நேரத்திலும் இப்பேற்பட்ட சோதனையை கொடுத்த அல்லாவை வணங்கினார்கள், துதித்தார்கள், அல்லாவை நினைத்தார்கள், அல்லாவை திக்ர் செய்தார்கள், அதனால அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த அத்தனை வரலாறுகள்ல என்ன தெரியுதுன்னு சொன்னா, உலகிலே இருக்கக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் உங்களுக்கு வழங்கப்பட்டால், எப்படி இந்த நபிமார்கள் கடைசி வரை அல்லாஹ்வை சரிதா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததோ, அதே போல நீங்களும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு மெசேஜ், அழகான ஒரு செய்தி. இது அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்லி காட்டுகின்றான். பூமியில இருக்கக்கூடிய வஸ்துக்களும், வானங்களில் இருக்கக்கூடிய வஸ்துக்களும், மரங்களும் செடி கொடிகளும் மலைகளும், அதே போல சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கால்நடைகளும் உயிரினங்களும் எல்லாம் அல்லாஹ்வை செஞ்சா செய்கின்றன. மனிதர்களில் சில பேர் செஞ்சா செய்கிறார்கள், மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள். இன்னும் மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹ்வை மறுப்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களுக்கு கடமையாகிவிட்டதுன்னு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இங்கதான் முக்கியமான விஷயம், வமை யுஹ்னில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரி. சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்காம ஒருத்தனை அல்லாஹ் கேவலப்படுத்திட்டான்னு சொன்னா, அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவன் வேற யாருமே கிடையாது. இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா, இப்லீஸ். எப்பேற்பட்ட பதவியில இருந்தான் இப்லீஸ், சொர்க்கத்துல வாழ வைக்கப்பட்டிருந்தான். ஜின் இனம் எல்லாம் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணத்தினால் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இப்லீஸ மட்டும் அவர் செய்த அந்த மனிதன், அந்த இப்லீஸ் செய்த பெரிய வணக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் கொண்டு போய் என்ன செஞ்சான், சொர்க்கத்துல வச்சு நீ எப்படியும் வாழ்ந்துக்க, சந்தோஷமாயிரு அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த இபிலீஸ் கடைசியா என்ன செஞ்சான், ஒரே ஒரு சஜிதா, ஒரே ஒரு சஜிதா, ஆதமுக்கு செய்ய சொன்ன சஜிதாவை மறுத்தான். அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு என்ன சொல்கிறான், அந்த சஜிதாவை மறுத்ததினால்
قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها فاخرج انك من الصاغرين ابليس فاهبط منها இந்த சொர்க்கத்திலிருந்து நீ இறங்கி விடு فما يكون لك ان تتكبر فيها சொர்க்கத்தில் இருக்க கூடியவன் பெருமை எடுக்க கூடாது பெருமையும் சொர்க்கமும் ஒண்ணா இருக்காது அதனால் அடிமையாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு அடிமைத்துவத்தை காட்டக்கூடியவன் தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும் فَمَا يَكُونُ لَكَ أَنْ تَتَكَبَّرَ فِيهَا இந்த சொர்க்கத்தில் இருந்து கொண்டு உன்னால் பெருமை எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை فَخُرُجْ வெளியாகிவிடு إِنَّكَ مِنَ الصَّاغِرِينَ கேவலமான நிலைமையில நீ வெளியாகிவிடு என்று அல்லாஹ் சொன்னான் அந்த கேவலத்தை கொடுத்தது யாரு சஜிதாவை மறுத்ததுதான் இந்த இந்த நம்ம இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த வசனத்துக்கு கீழே தஃப்ஸீர்ல எழுதுறாங்க ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக பாங்கு சொல்லி தொழக்கூடிய நேரத்தில் இப்லீஸ் ஓலமிட்டு அழுகிறானாம் ஆஹா ஒரே ஒரு சரிதாக அல்லாஹ் செய்ய சொன்னான் ஆனா நான் மறுத்தேன் நான் கேவலப்பட்டு இன்றைக்கு கை சேதமாகிறேன் அடியார்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு கண்ணியம் குறையல அப்போ சஜிதாவின் மூலமாகத்தான் அடியார்களுக்கு கண்ணியம் உண்டு அப்படிங்கிறத விளங்கணும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் முல்க் துத்தில் முல்க மன் தஷா وَتَنْزِعُ الْمُلْكَ مِمَّنْ تَشَاءُ وَتُعِزُّ مَنْ تَشَاءُ وَتُذِلُّ مَنْ تَشَاءُ بِيَدِكَ الْخَيْرُ إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ நபியே இந்த துஆவை நீங்க செய்யுங்க அல்லாஹ்வை புகழ்றது தான் துஆக்கல்லே பெரிய துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாரு அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் அஃலலு துஆயி அல்ஹம்துலில்லாஹ் திக்ருகளிலே மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் துஆக்களிலே மிக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்றதுதான் துஆக்கல்ல ரொம்ப மேன்மையான துஆ ஏன் தெரியுமா எப்ப நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்துட்டோமோ அப்ப நம்ம தேவை என்னங்கிறத அல்லாஹ் அறிந்து நிறைவேற்ற தயாராகிறான் நம்ம வந்து அல்லாஹ்வை புகழாம துஆ கேட்டோம் சொன்னா அந்த துஆ மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு கேட்கும் மற்றதெல்லாம் வந்து அல்லாஹ் கவனிக்க மாட்டான் நான் எப்ப நம்ம அல்லாஹ்வை புகழ ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம கேட்காததையும் அல்லாஹ் சேர்த்து கொடுப்பான் அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எவரொருவர் குர்ஆனை ஓதக்கூடிய அந்த புழக்கத்தின் காரணத்தினால் ஈடுபாட்டின் காரணத்தினால் துவா செய்ய நேரம் இல்லாமல் இருப்பாரோ அவருடைய தேவையை அறிந்து அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பார் குர்ஆன் ஓதுறது அல்லாஹ்வுடைய கலாம் அவனோட பேசுறது அப்ப அதுக்கு மட்டும் நேரம் ஒதுக்குறோம் துவா செய்ய நேரம் இல்லை அதன் காரணத்தினால் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறானா எதை எதை நம்ம துவா கேட்டா கேட்போமோ அதையெல்லாம் அறிந்து அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான் காரணம் அவனுக்காக என்று நாம் ஆகிற போது அவன் நமக்காக என்று ஆகிவிடுகிறான் கண்ணியமானவர்களே இதுதான் நம்முடைய அடியார்களுடைய நெருக்கத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் இப்போ இந்த சஜிதா அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் நபியே இப்படி சொல்லுங்க அல்லாஹும்ம யா அல்லாஹ் மாலிக்கல் முல்க் அரசர்களுக்கெல்லாம் பேரரசரே துத்தில் முல்க மந்தஷா அரசாட்சிகளை நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு நீ கொடுக்கிறாய் நீ யாருக்கு நாடுகிறாயோ அரசாட்சியை நீ பறித்துக் கொள்கிறாய் நீ யாருக்கு நாடுகிறாயோ கண்ணியத்தை கொடுக்கிறாய் நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு கேவலத்தை உண்டாக்குகிறாய் எல்லா நலவுகளும் உன் கைவசம் இருக்கிறது எல்லா நலவுகளும் யார் கையில இருக்கு அல்லாஹுடைய கையில இருக்கு இன்ன காலாக்குள்ளி செய்யின் கதி எல்லா வஸ்துக்களின் மீதும் நீ ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறாய் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் ஒருத்தரை கேவலப்படுத்தும் நினைச்சா எப்பேற்பட்ட குடும்பமா இருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு இப்லீஸ் நம்ம சொல்லி காட்டணும் எவ்வளவு கண்ணியம் இன்னொரு எடுத்துக்காட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யா அல்லாஹ் என்னுடைய மகன் எனக்காக அனுப்பப்பட்ட இந்த கப்பலில் ஏறாமல் மூழ்கி கொண்டிருக்கிறார் யா அல்லாஹ் இன்னபுனி மின் அகிலி வைன்ன வாதக்கல் ஹக்கு அந்த ஹக்குமுல் ஹாக்கிமீன் என்னுடைய மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் என் கண்களுக்கு முன்பாக இறை மறுப்பின் காரணத்தினால் மூழ்கி கொண்டிருக்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை கூப்பிட்டு பார்த்தாங்க மகனே பாப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிரு வந்து கப்பல்ல ஏறிக்கலாம் நீ வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது தந்தையே அதெல்லாம் தேவையில்லை நான் எப்படி ஜெயிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு கொஞ்சம் உயரமான மரத்துல ஏறுறாரு தண்ணி உயர்ந்துட்டே போகுது ஒரு மலையில ஏறுறாரு மலையை உச்சி அடைகிறார் தண்ணி மூழ்குது அப்படியே மேலே உயர்ந்து 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 மலையே மூழ்கடிக்குது கழுத்தை மூடுது கண்ணை மூடுது அப்படியே என்ன செய்யறாரு இறந்து படிஞ்சு போயிடுறாரு அல்லாட்ட சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாரெல்லாம் என் மகனை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் அவர் ஏற்றுக்கிறவே இல்லை என் மகன் என்னுடைய குடும்பம் தானே
என் குடும்பத்தை காப்பாற்றுனதா நீ வாக்களித்தாயா இல்லையா? என் குடும்பத்தை சார்ந்த என் மகன் என் கண்ணுக்கு முன்னாலேயே மூழ்கி கொண்டிருக்கிறானே, அவனை காப்பாற்ற மாட்டாயா? அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? காலையா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லி. எப்போ நீ அவன் ஈமானை ஏத்துக்கிறலையோ அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவனே இல்லை, நீ பரிசுத்தமானவர். நீ என்னுடைய தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய பரிசுத்தமான ஒரு ரிசாலத்துக்கு சொந்தக்காரர். அப்படி இருக்க அந்த ஏகத்துவத்தை மறுக்கக்கூடிய அந்த மனிதன் உன் குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. இன்னஹு லைஸ மின் அஹ்லி இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம். எதை பத்தி உனக்கு தெரியாதோ அதை பத்தி என்கிட்ட கேட்காது. அல்லாஹ் சொன்னான், கடுமையா சொன்னான், எதை பத்தி உனக்கு தெரியாதோ அதை பத்தி என்கிட்ட கேட்காது. இன்னி ஐலுக்கு அந்த கூன மினல் ஜாஹிலி, எச்சரிக்கை பண்றேன், இவ்வாறெல்லாம் தேவையில்லாம கேட்டு நீ மடையர்களில் ஆகிவிடாதீர். அல்லா சொன்னான். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால ரப்பி இன்னி அஊது பிக்க அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்ம் வஇல்லா தக்ஃபிர் லி வதர்ஹம்னி அகும் மினல் காஸிரீன். யா அல்லாஹ் என்னுடைய ரட்சகனே, நான் தேவையில்லாத கேட்க மாட்டேன், இன்னமே அறியாமல் கேட்டுவிட்ட இந்த விஷயத்திற்காக உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வஇல்லா தக்ஃபிர் லி, நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், வதர்ஹம்னி என் மீது நீ இரக்கப்படவில்லை என்றால், அகும் மினல் காஸிரீன், நான் கைசேதத்திற்குரியவனா மாறிவிடுவேன். யா அல்லாஹ், என் மக போனால் பரவாயில்லை, உன்னுடைய ரஹமத் எனக்கு வேணும், உன்னுடைய மகஃபிரத் எனக்கு வேணும், என்னை மன்னிச்சிரு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வஹியை எழுதக்கூடிய ஒரு பொறுப்பில் ஒரு மனிதர் இருந்தார். அப்போ அல்லாஹு தஆலா நாளைக்கு ஓத போகின்ற சூரத்து மூமினுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً فِي قَرَارٍ مَكِينٍ ثُمَّ خَلَقْنَا النُّطْفَةَ عَلَقَةً فَخَلَقْنَا الْعَلَقَةَ مُضْغَةً فَخَلَقْنَا الْمُضْغَةَ عِظَامًا فَكَسَوْنَا الْعِظَامَ لَحْمًا ثُمَّ أَنْشَأْنَاهُ خَلْقًا آخَرَ. அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான். மனித படைப்பினுடைய உற்பத்தியை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனிதனை நாம் படைத்தோம், மின் சுலாலத்தின் மின் தீன், அந்த களிமண்ணிலான தட்டினால் டன் டன் என்று சத்தம் வரக்கூடிய அந்த களிமண்ணில் இருந்து அந்த மனித இனத்தை உருட்டி என்ன செஞ்சோம், பொம்மையாக்கி படைச்சோம். சும்மா கலப்பனாகும் நுத்துபத்தன், பிறகு அந்த களிமண் என்ன செஞ்சோம், அவரை அந்த மனித உற்பத்திக்காக வேண்டி அந்த இந்திரிய துளியை உண்டாக்கி அந்த கருவறைக்குள்ளே செலுத்தினோம். சும்மா கலக்கனாக நுத்துபத்தன், சும்மா கலக்கனன் நுத்துபத்த அலக்கத்தன் அலப்பத்த முழுகத்தன், அதை சதை கட்டியாக, அப்புறம் இரத்த கட்டியாக, சும்மா கலக்கணன் முத்துபத்த அலக்கத்தன் ஃபகலக்கணல் அலக்கத்த முதுகத்தன் ஃபகலக்கணல் முதுகத்த இல்லாமன், அதற்கு மத்தியில எலும்புகளை உண்டாக்கி, பக்கசவுனல் இல்லாம லஹ்மா, அதன் மீது சதைகளை உற்பத்தியாக்கி, சும்மா அன்ஷானாகும், அவ்வாறு உருவாகும்போதெல்லாம் ஒவ்வொரு தோற்றமாக இருந்தது. கருவறையில உண்டாகிய அதை நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போனா நம்ம பார்க்கலாம், எப்படி எப்படி உருவத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எலிக்குட்டி மாதிரி இருக்கும், அது மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாக மாறி மாறி என்ன செஞ்சிடும், வாழலாம் இருக்கும். அதுக்கப்புறம் மாறி மனித உருவத்துக்கு சும்மா அன்சனா ஹல்கனாக, அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னா பிறகு வேறொரு படைப்பாக நாம் உருவாக்கினோம். மனித படைப்பு பத்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப முந்தி வேற படைப்பா தான் அல்லாஹ் வச்சிருக்கான், மனித உருவத்தை அல்லாஹ் வேற வடிவத்துல தான் அல்லாஹ் உண்டாக்கி வச்சிருந்தான். இதுவே இப்படி பிறந்திருந்தா என்ன இருக்கு தெரியுமா, பெரிய கோரமா இருக்கும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், முழுமையானதுக்கு பின்னால சும்மா அன்சனாக ஹல்கனாக, பிறகு அந்த மனிதனை வேறொரு படைப்பாக நாம் உண்டாக்கினோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனிதர், அந்த வகையை எழுதிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் சொன்னார், அழகான உருவத்திலே படைக்கக்கூடிய அந்த பேரழகனாகிய அந்த அல்லாஹ் மேன்மை அடைந்து விட்டான் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ்வை புகழ்ந்தார். பெருமான சொன்னாங்க, இதை அந்த ஆயத்தினுடைய முடிவா எழுதுங்க அப்படின்னா, அந்த மனிதர் சொன்னார், நான் சொன்னேன் அப்படின்ற, நீ சொன்னதாப்பா அல்லாஹ் இறக்கணும் அந்த ஆயத்தை இறக்கணும், நீ ஒரு அதுக்கு தோதுவா சொல்லியிருக்கிற அப்படின்ன உடனே உடனே அவர் என்ன செஞ்சாரு, எந்திரிச்சிட்டார். இவர் ஒரு அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தால் நான் சொன்னதை இப்படி எழுத சொல்லியிருப்பாரு, அப்போ இவர் வந்து ஏதோ வகையில கோல்மால் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு அவர் என்ன செஞ்சிட்டாரு, இணை வைக்கக்கூடியவரா மாறி போயிட்டார். அவரை கபுரு கூட ஏத்துக்கல அப்படின்னு நம்ம வரலாறுல படிக்கிறோம். ஆனால் உமர் ரலியல்லாஹுவர்கள் இதே இடத்துல சொல்றாங்க, அப்படின்னு வார்த்தையே உமர் ரலியல்லாஹுவர்களும் வசனத்தை ஓதும் போது சொல்றாங்க. ஆனால் ஈமான்தாரிகளுக்கும் ஈமான் இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அவர் மாறி போனார், உமர் அலி நான் சொன்னாங்க, அல்லாஹு தாலா எனக்கு தோதுவா, நான் சொன்ன வார்த்தைக்கு தோதுவாக பல வசனங்களை இறக்கி இருக்கிறான். அதுல ஒரு வசனம் ஃபத்தபாரக்கல்லாஹ் வசனுல் காலிகீன் என்று இந்த வசனத்துக்கு கீழே நான் சொன்னேன், அல்லாஹும் அதுக்கு தோதுவா அந்த ஆயத்தை சொன்னான். அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அதுதான்,
சில நேரங்களில் அடியார்களுக்கு இந்த வார்த்தையை உதயமாக்கி சோதிப்பான். இது ஒரு சோதனை தான், இது ஒரு வகையான சோதனை. நாலேஜ் இருக்கு பாருங்க, இது பெரிய சோதனை, இது பெரிய சோதனை. அறிவாளியை ஆக்கி சோதிப்பான் அல்லாஹு தஆலா. என்னுடைய அறிவுக்கு இது பொருந்தலங்க அப்படின்னு சில பேர் எத்தனை பேர் சொல்லிட்டு போறாங்க. கண்ணியமானவர்களே, ஆக ஹிதாயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நம்மை கண்ணியப்படுத்த நினைக்கின்றான். எப்போ நம்ம உலகத்தினுடைய செல்வங்கள், செல்வாக்குகள், அறிவு ஞானங்கள், பெருமைகள் இதையெல்லாம் கொண்டு கொஞ்சம் சருக ஆரம்பித்தோம் சொன்னா, அந்த ஹிதாயத்திலிருந்து கீழே வேகமா கீழே விழுவார்கள். அது ஒரு பேர் அழிவாக இருக்கும், பேர் இழிவாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்லுகின்றான், உலகத்துல யாரு அல்லாஹ்வை சரிதா செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லையோ, நாளை மறுமையிலே எல்லாரையும் பார்த்து மஹ்ஷர்ல சொல்லப்படும், நீங்க அல்லாஹுக்கு சரிதா செய்யுங்கள், அல்லாஹுக்காக குனியுங்கள் என்று சொல்லப்படும். ஆனால் யார் அல்லாஹ்வை சரிதா செய்யாம இருந்தாங்களோ அவர்கள் மரங்களை போன்று நின்று கொண்டிருப்பார்கள், அவங்களால சரிதா செய்ய முடியாது. அந்த முதுகு மரத்தை போன்று ஆக்கப்படும். அதுதான் கேவலம், அதுதான் இழிவு. அந்த நேரத்துல சரிதா செய்ய முடியாம நிமிந்து நிக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கேவலத்திற்கு தோதுவான கேவலம் உலகத்துல வேற எந்த கேவலமும் கிடையாது. உலக மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள், இவன் நிமிந்து நிற்பான், அவனால சரிதா செய்ய முடியாது, பொத்துன்னு உருவ முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த கேவலத்தை விட்டு நம்மை காப்பாற்றி அல்லாஹ் சஜிதா செய்யக்கூடியவர்களா ஆக்கியிருக்கிறானே, இதுதான் பெரிய கண்ணியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு அடியான் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் அவன் சஜிதா செய்யக்கூடிய நேரம். எனவே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்தில் துவா செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, அப்படி ஒரு அல்லாஹுக்கு மட்டுமே சஜிதா செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறானே, இது நம்ம வாழ்க்கையில நிச்சயமா பெரிய ஒரு பாக்கியம். இதனுடைய அருமை, இதனுடைய கண்ணியம், மகத்துவம் இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு மறுமையில எல்லாரையும் மஹ்ஷர்ல எழுப்பி எனக்காக சஜிதா செய்யுங்கன்னு சொல்லும் போது சஜிதா செய்யாதவர்கள் நிற்பாங்களே, தலை குனிந்து நிற்பாங்களே, அந்த நேரத்தில் தெரியும் நாம் சஜிதாவினுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் சஜிதாக்களை அதிகமாக செய்ய வேண்டும். சஜிதாக்களை அதிகமாக செய்யணும்னு சொன்னால் அதிகமான தொழுகைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா ஐந்து நேர தொழுகைகளை பேணி தொழுவதோடு அதிகமான சுன்னத் நஃபிலான தொழுகைகளையும் அதிகமாக தொழுது தொழுது அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.